நான் இப்போ சொல்ல போகிற ஏஞ்சல் நம்பர்ஸை கொஞ்சம் ஒத்து கவனிங்க. 818 227 7 7 0 7 4 4 4 1 3 1 3 1 0 1 0 9 6 9. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுடைய உறவுகள் பற்றி, இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம், பட் உங்களுடைய உறவுகள் பற்றி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்ககிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றத பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம், ஹாய், ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏஞ்சல் நம்பர்ஸை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன், பட் எனக்கு என்னன்னே புரியலையே, என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ரைட், ஸோ ரொம்ப நாளாச்சு நம்மளோட சேனலில் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி பார்த்து. ஸோ இன்றைக்கி ஏன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ பண்ணக்கூடாது ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி அப்படின்றத யோசித்து தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் தினசரி நம்ம பார்த்துட்டே இருக்கோங்க, பட் ஒரே ஒரு தடவை பார்த்தோன்னே ஒரு ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஏதோ ஒரு மீனிங் கொடுக்குமா? கிடையாது. ஒரே நம்பரை பல முறை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காக நம்ம கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதுக்கெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்ற பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கம்யூனிகேஷன். எதை வச்சு கம்யூனிகேஷன், எதை வச்சு இந்த தகவல் பரிமாற்றம்? எண்கள் வச்சு. எல்லா எண்களுக்கும் பெரிய சக்தி இருக்குது. ஏன், உங்களுடைய பிறந்த நாள், மாதம், வருடம், அதை வச்சு பிறந்த நேரம் ஆல்சோ, இதை வச்சு நீங்கள் யார் அப்படின்றத ரொம்ப துல்லியமாக கணிக்க முடியும். அந்த பவர் இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் சாத்தியம். ஸோ ஒரு நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன அர்த்தம் இருக்க முடியும்? நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் பிளேலிஸ்ட்டில் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு கேட்லாகே இருக்குது, போய் பாருங்கள். அதில் ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்டினியூஸாக பார்த்தா என்ன அர்த்தம், ஏன் ஒரு சில நம்பர்ஸ் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்தோன்னே, ட்வின் ஃப்ளேம் ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்ன, இப்படி மிரர் நம்பர்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த 8 நம்பர்ஸை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன், எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். உறவுகளை பற்றி பேசும்போது இந்த நம்பர்ஸ் என்ன மாதிரியான அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற நம்பர் 818. தயாராக இருக்கீங்களா? இந்த நம்பர் ரொம்ப ஒரு இன்டென்ஸான நம்பர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களை யாரோ பயங்கர கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 8 ஒரு அபண்டன்ஸுக்கான நம்பர் அண்ட் 1 லீடர்ஷிப்புக்கான நம்பர். ப்ராபப்ளி நீங்கள் யாரையோ பின்தொடர்ந்தே போயிட்டுருக்கீங்க, வேறு வழி இல்லை, எனக்கு இவங்களை சார்ந்து தான் இருக்கணுன்ற விதி இருக்குது அப்படின்னு நீங்களாக ஒரு லிமிட்டிங் பிலீஃப் உங்களுக்கு போட்டுக்கிறீங்க. இல்லைன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக உங்களை அப்படின்ற நேரத்தில் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அவங்க பேசணும்னு நினைக்கிறத நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க செய்யணும்னு நினைக்கிறத நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. லிட்ரலாக இது என் வாழ்க்கை தானா, நான் வந்து வேறு யாரோ ஒருத்தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்ற ஒரு எமோஷன் உங்களுக்கு வரக்கூடும். ஸோ இந்த 818 அப்படின்ற நம்பரை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், யூ ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் கண்ட்ரோல். எஸ், இந்த மாதிரியான நம்பர்ஸ் ஏன் வந்து பிரபஞ்சம் நமக்கு காட்டணும், ஏன்னா நீ உன் வாழ்க்கையை வாழவே இல்லை, உனக்கு டைம் இவ்வளோதான், இந்த டைமில் நீ உன் வாழ்க்கையை வாழாமல் வேற யாரோ சொல்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கியே, உன்னோட ஐடென்டிட்டி எங்கே, உன்னோட யூனிக்னஸ் எங்கே அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டாக கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஏஞ்சல் நம்பராக நான் பார்க்குறேன். ஸோ யாராவது உங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இல்லை உங்ககிட்ட அதை ரொம்ப கிளியராக தெரிவிக்கிறாங்கன்னா, திஸ் இஸ் த டைமுங்க, பிரேக் இட் ஆஃப். உங்களுக்கான ஐடென்டிட்டி அண்ட் உங்களுக்கான யூனிக்னஸை தேடி போங்க, மற்றவர்களுக்காக வாழ்கிறத இன்னையோடு நிறுத்திடுங்க. ஸோ இப்போ நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க, உங்களுடைய உறவில் உங்களை இப்படி ட்ரீட் பண்ணுற அந்த ரொம்ப முக்கியமான பர்சன் யார் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 818 இந்த நம்பரை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க அடுத்த நம்பருக்கு போகலாம். ஆல்ரைட், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நம்பர் 222. ஒரு பிளிஸ்ஃபுல்லான நம்பர் இல்லை,
2 2 2 இரண்டு அப்படின்ற ஒரு நம்பரே வந்து டியூவாலிட்டி. இன்ஃபேக்ட் நேற்று வந்து நான் ஒரு டாரோ ரீடிங் பண்ணியிருந்தேன், போய் பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக 2 2 2 இல்லை 2 2 2 இந்த எண்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங் போட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கூட பாருங்கள், நிறைய பேர் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கூட எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆல் ரைட், ஸோ இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டியூவாலிட்டி, மாஸ்குலைன் ஃபெமினைன், இன் அண்ட் யாங் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு ஆணுக்கான ஆற்றலும் பெண்ணுக்கான ஆற்றலும் அந்த நம்பரில் இருக்கும். 2 இஸ் மேட் ஆஃப் 1+1 இல்லையா. ஸோ 1 அப்படின்றது சூரியன், மாஸ்குலைன் எனர்ஜி, ஆணுக்கான ஆற்றல். 2 அப்படின்றது வந்து மூன், ஒரு பெண்ணுக்கான எனர்ஜி, ரொம்ப சைக்கிக்கான ஒரு நம்பர். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவை டியூவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர் தான் இந்த நம்பர். ஆல்சோ இந்த நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்டர் பண்ண போகிறீங்க, இல்லை அந்த மாதிரியான உறவில் ஏற்கனவே இருக்கீங்க, இல்லை அந்த உறவை ஏற்கனவே சந்திச்சுட்டு போதுமடா சாமின்னு வெளியில் ஓடி வந்திருப்பீங்க, இல்லை ஒரு நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் இருக்கலாம். நார்சிசம் பற்றி நிறைய நம்ம சேனலில் பார்த்தாச்சுங்க, நிறைய பார்த்தாச்சு. பட் உங்களுக்கு நார்சிசம் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஐ ரியலி வுட் லைக் டு மேக் இட் அப் ஃபார் யூ. அது ஒரு ஐ ஓப்பனராக கூட இருக்கும். நிறைய நேரத்தில் நம்ம யார் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோனே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஓ இதெல்லாம் தான் கேரக்டரிஸ்டிக்ஸா, இப்படி தான் அவங்க இருப்பாங்களான்னு தெரிஞ்சுட்டா நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்துருவோம். ஓ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்றதே இப்போ தான் நமக்கெல்லாம் தெரிய வரதில்ல. ஸோ அந்த மாதிரியான வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் கம்மிங் பேக் டு 2 2 2, வெரி வெரி பவர்ஃபுல் நம்பர். ஒரு உறவை இன்னும் பெட்டராக்க முடியும், இன்னும் கவனத்தை அந்த உறவில் செலுத்து, நீ இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த ரிலேஷன்ஷிப்பில், கிவ் இட் யுவர் பெஸ்ட். இந்த உறவு நீடிக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதியாக கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக உங்களை ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டில் கொண்டு போகக்கூடிய நம்பர் தான் 2 2 2. நீங்கள் வந்து செப்பரேட்டடாக இருந்தீங்கன்னா கூட ஒரு ரீயூனியன், திருப்பி சேர்றதுக்கான நம்பர் இந்த 2 2 2. பட் இந்த நம்பரை பார்க்கும்போது எப்போவுமே ஒரு இமோஷ்னல் டெசிஷன் எடுக்காத, புரியுதுங்களா, ஒரு இமோஷ்னல் டெசிஷன் எடுக்காமல் ரொம்ப கிளியர் கட்டாக லாஜிக்கலான டெசிஷன்ஸ் எடு அப்படின்றது தான் குடிக்கக்கூடிய நம்பர் 2 2 2. ஸோ இந்த நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா, அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற நம்பர் 717. இதுவுமே ரொம்ப பொட்டன்ட்டான நம்பர். உங்கள் கூட பழகக்கூடிய ஒருத்தர், இல்லை நீங்களாகவே இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேர் இருப்பாங்கங்க. அப்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றா நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர், யாரோ ஒருத்தர் எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னா இந்த உலகமே எனக்கு பிடிக்கலை, நான் வேற ஏதோ பாதையில் போகணும்னு நினைக்கிறேன், வை நாட் நான் ஸ்பிரிச்சுவலாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பாதையை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இந்த சாதாரணமாக ஹாய் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்கினியா, வந்தியா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசாக ஒரு ஈடுபாடே இருக்காது. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்பவுமே பூர்த்தி ஆகாது. ஒன்னா இது நீங்களாகவே இருக்கலாம், அந்த உறவில் நீங்களாக இருக்கலாம், இல்லை அது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதையில் போகணுன்னு மட்டும் கிடையாதுங்க, எதை வேணாலும் இருக்கலாம். பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கலாம், இல்லை எனக்கான ஒரு ஐடென்டிட்டியை நான் என்றைக்கு கிரியேட் பண்ண போகிறேன், காணா போயிடுவேணும்னு தோணுதே அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டியில் ஓடிக்கிட்டே இருக்கலாம். பட் உங்களுடைய எந்த ஒரு கருத்துக்கும், இல்லை ஒரு ஆசைக்கும், இல்லை நீங்கள் சரி நடந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டாலுமே அந்த விஷயம் சில நேரத்தில் நடக்காமல் போயிடும். பட் ஆக்சுவலி நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு தான் தோணும். இது இப்போ தேவையா, இது இப்போ பண்ணாதானா அப்படின்ற மாதிரி அவங்க உங்களுக்கே வேற ஒரு தாட் ப்ராசஸை ப்ரொவோக் பண்ணி விடுவாங்க. ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டியை இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் கூடயோ உங்கள் கூடயோ பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓவராக ப்ராக்டிக்கல் ஆகிட்டோமோ, எல்லார் வாழ்க்கையிலையும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுக்குன்னு எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக எல்லாமே இருக்கும், நம்ம மட்டும் ஏன் எப்போவுமே இப்படி சோகமாக இருக்கும், எதையோ நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு லைட்டான ஒரு விரக்தியை இந்த நம்பர் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஒரு எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் பார்ட்னருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா இந்த வீடியோவிலேருந்து அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்கள் பார்ட்னர் உங்கள்கிட்டேருந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க, அதுவும் உங்ககிட்ட எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அதை கொடுத்தாகணும் இல்லையா. இல்லை உங்கள் பார்ட்னர் அப்படி இருக்காங்கன்னா முடிஞ்சால் இந்த வீடியோவை காட்டுங்க, இல்லை சொல்லி புரிய வைங்க. சொல்லி புரிய வைக்கிறத விட ஒரு உறவில் வேறு என்னங்க சந்தோஷம் இருக்க போது, ஸோ சொல்லி புரிய வைக்கிறது எப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. 717 இந்த நம்பரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது உங்களுடைய சிச்சுவேஷனா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்ரைட், அடுத்து நம்ம பார்க்க போறது 707.
ரொம்ப பொட்டன்ட்டான நம்பர். இப்போ தான் 717 பார்த்தோம். 707 வந்து தடைகள். எப்படி போகணுன்னாலும் தடை. அந்த உறவை எப்படியாவது காப்பாற்றணும்னு நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணாலும் அந்த உறவு வந்து கீழே போயிட்டே இருக்கும். இதை நான் எப்படி காப்பாற்றுறது, நான் என்ன செய்ய முடியும்? அண்ட் மோஸ்ட் ஆஃபன் இந்த நம்பரை நீங்கள் பார்க்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்கலாம். எஸ், ஒரு தேர்ட் பார்ட்டி, வெளியிலேருந்து ஒருத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை உங்கள் பார்ட்னரோ நீங்களோ ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறனால அந்த உறவை எப்படியுமே மேம்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, மனநிலை உருவாகிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை என்ன பண்ண முடியும்? முதல்ல அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ணுங்கள், அவங்கக்கிட்டேருந்து தள்ளிடுங்க. பட் அதை விட ரொம்ப முக்கியம், வி ஆர் ஆல் க்ரோன் அப்ஸ் இல்லையா, நம்மளாம் அடல்ட்ஸ். இனிமேல் நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றி கொண்டு போக முடியும் அப்படின்றத பற்றி தான் யோசிக்கணுமே ஒழிய, இந்த ஒரு ஒரு டிஸ்டர்ப் மைண்ட் செட்டில் நம்ம மாட்டிக்கூடாது. அடுத்து எப்படி இந்த உறவை வந்து மேம்படுத்தணும்? ஒரு உறவுன்றது எல்லா உறவுகளுமே முக்கியமானது தான். பட் ஏதோ ஒரு உறவில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா ஒன்றா அதை விட்டு வெளியில் வாங்க. இல்லை பரவாயில்ல, என்னால் இந்த உறவை வந்து இன்னும் சஸ்டெயின் பண்ண முடியும், இது எனக்கு ரொம்ப தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சி வாட் யூ கேன் டூ அபவுட் இட். பட் இந்த நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அதுவும் உறவை பற்றி நினைக்கும் போதெல்லாம், ஒரு ரிலேஷன் பற்றி ரிலேஷன்ஷிப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் இந்த நம்பரை பார்க்குறீங்கன்னா, ஐ ரியலி வாண்ட் டு டெல் யூ, இந்த உறவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஸோ இதை என்ன பண்ண முடியும், எப்படி இதை டீல் பண்ணணும் அப்படின்றத பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆல்சோ இந்த நம்பரை பார்க்குறீங்கன்னா, இந்த உறவு உங்களுக்கு ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த உறவும் வளராது, மேம்படாது, நீங்கள் வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை கூட அடைய விடாது, ஒரு தடை மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த நம்பரை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்கன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்குதா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்து 444, ஒரு பியூட்டிஃபுல் நம்பர் இல்லை? என்னதான் மாறி மாறி நிறைய நம்பர்ஸ் வந்தாலும் அந்த சீக்வென்ஷியலாக வர நம்பர்ஸுக்கான சந்தோஷமே தனிங்க. 444 இந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உறவில் எஸ்பெஷலி நீங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி நினைக்கும் போது இந்த நம்பரை கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா, முதல்ல உட்காரு, குவாய்ட்டாரு, நான் சொல்கிறத கேளு, ஒன்றை நீ கவனிச்சிக்கோ. ஏன் நீ கொடுத்துக்கிட்டே இருக்க? அதுவும் சாதாரணமாக நீங்கள் கொடுக்கல, பர்ஃபெக்டாக கொடுக்கணும். நான் எது செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன்னு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும். நான் எது கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அது அன்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஸ்நாக்ஸோ, ஒரு லஞ்சோ, பணமோ, உதவியோ, எது செஞ்சாலும் நான் தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சி எல்லாமே செய்கிறீங்க. அப்போது இவ்வளோ 100% கொடுக்கும் போது தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. இந்த உறவில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தான் மன உளைச்சல். ஸோ எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடிய அன்பை உங்களால் செலுத்த முடியும்னா நீங்கள் நினைக்கிற அந்த உறவுக்கு கொடுங்க. இல்லை நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னா அந்த உறவை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த உறவுலேருந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற எந்த விஷயமும் கிடைக்காது. ஸோ இட் இஸ் டைம் ஃபார் செல்ஃப் லவ். உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கும், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கிறதுக்கும், வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான டைம் இது தான். ஸோ ஸ்டாப் ஃபோக்கஸிங் ஆன் அதர்ஸ் அப்படின்றத தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த 444 அப்படின்ற நம்பர் வழியாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய நேரம் நமக்கு அந்த மீ டைம் சொல்கிறோம்ல, நமக்கான நேரத்தை கூட ஃபோனை கையில் வச்சுக்கிறோம், இல்லை வேறு யார்ட்டையாவது, ஐ மீன் ஃப்ரீயாக இருந்தாலே ஃபோன் எடுத்து யாருக்காவது மெசேஜ் அனுப்பி அது கடைசியில் சண்டேயில் போய் முடியும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கான நேரத்தை வந்து, சரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம், அப்படி உங்களுடைய நேரத்தை செலவழிங்க. உங்களுக்கான நேரம் கிடைக்கும் போது அதை உங்களுக்காக மட்டும் செலவழிங்க, மற்றவர்களுக்காக அல்ல. அண்ட் எதிர்பார்க்கறதை நீங்கள் கம்மி பண்ணிக்கும் போது உங்கள் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் 444 நம்பரை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்களா, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நம்பர் 1313. இந்த நம்பர் வந்து ஒரு யூனிக்கான நம்பர்னு சொல்லலாம். எவ்வளோ பேர் இந்த நம்பரை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதுவும் உறவுகளை பற்றி யோசிக்கும் போது, ரிலேஷன்ஷிப் பற்றி யோசிக்கும் போது இந்த நம்பரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்களுடைய உறவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை கம்யூனிகேஷன். ஒன்றா அந்த உறவில் நிறைய பேசிட்டீங்க, மாற்றி மாற்றி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டீங்க, ஹர்ட் பண்ணிக்கிட்டீங்க, இன்னுமே அதை ஒட்ட வைக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. இல்லை நான் நினச்ச எதையுமே நான் இன்னும் பேசலைங்க,
நான் இன்னும் என் வாயவே திறக்கலை. என் மனசில் அவ்வளோ குப்பை இருக்குது, அத்தனையும் எடுத்து கொட்டணும் எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் இது இப்படியே போச்சுன்னா இந்த உறவுக்கு ரொம்ப கஷ்டம், கடினம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்போ கண்டிப்பாக 1313 இந்த நம்பர் உங்கள் கண்ணு முன்னாடி எப்படியாவது பட்டுருங்க. ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துலேயோ எப்படியாவது இந்த நம்பர் உங்களுக்கே இன்ட்யூட்டிவாக தோணும். ஏன் இந்த நம்பரை நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு உறவுலேயும் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோவத்தில் எந்த வார்த்தையும் பேசாதீங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் இந்த உறவு ஒரு தடையாக இருக்கக்கூடும். ஓகே, ஸோ இன்னமேலேருந்து இந்த நம்பரை பார்க்குறீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் நான் நல்லா பேசுவேன், எது தேவையோ அதை பேசுவேன். என்னை பேசாதேன்னு தடுக்கிறவங்களை எனக்கு எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். இப்படிலாம் உங்களை ரொம்ப பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. சி, எல்லா நேரமும் நம்மளால பாசிட்டிவாக இருக்க முடியுமா அப்படி சொல்லலை. பட் நம்மளை வந்து அப்படியே அப்படியே நசுக்குவாங்கள்ல சில பேர், அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து இல்லை இதனால் முடியாது அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டா கூட அவங்க கேட்குறாங்க கேட்கலன்றது அடுத்த விஷயம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு தடவை நீங்கள் சொன்னால் கூட ஒரு விஷயத்த நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ரொம்ப பேசவும் ஒன்றுமே நான் சொல்லலையே, என் மனசில் இருக்க எதையுமே நான் ஷேர் பண்ணலையே அப்படின்னு சொல்லாமல் இல்லை ஓகே ஐ வில் சி வாட் ஐ கேன் டூ அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது லைஃப் வில் பிகம் மச் பெட்டர். ஸோ இந்த உறவு இன்னும் மேம்படணும்னா நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள், மற்றவங்க கம்யூனிகேட் பண்ணி அந்த உறவை கெடுத்துடக்கூடாது, செட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த நம்பரை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கம்யூனிகேஷன் தான் உங்கள் ப்ராப்ளமா, அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஏழாவது நம்பர் வந்து 1010. இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இந்த நம்பர் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற ஒரு நம்பர். எல்லாமே சரியாக தான் அங்கே போயிட்டுருந்தது, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, எல்லாமே அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. இதை இந்த மாதிரி சொல்கிறவங்கள நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது இந்த நம்பரை கண்டினியூஸாக பார்த்துட்ருப்பீங்க. எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக போயிட்டே இருக்கும், எல்லாம் நல்லா இருக்குல்ல, லைஃப் அப்படியே செட்டில் ஆகுதுலன்னு அப்படின்னு ஆட்டோ பைலட் மோடில் போட்டு அப்படி உட்காரும்போது வா 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 உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுனே நமக்கு தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சனை நமக்கு வரும். பட் டோன்ட் எவர் மைண்ட், இந்த பிரச்சனையை டீல் பண்ணி நீங்கள் மிக விரைவில் வெளியில் வருவீங்க. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மளை அப்செட் பண்ணும் தான், இல்லைனே சொல்லலை. பட் நமக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எவ்வளோ நாள் வாழ்க்கையில் டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்க முடியும். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது சரி இப்போ இது நடந்துருச்சு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகிறதுக்கே ஒரு பெரிய மனப்பக்குவம் வேணும். இந்த நம்பர் பார்க்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத மாற்றங்கள், நம்ம ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், இப்படியெல்லாம் நடக்குமா, இது இப்போ ஏன் இது இப்படி நடந்தது அப்படின்னு நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் நடந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக இந்த நம்பர்ஸை பார்ப்பீங்க. திஸ் நம்பர் இஸ் வெரி வெரி பொட்டன்ட். அண்ட் ஆல்சோ வாகனங்களில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் இந்த நம்பர். ஸோ ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க. ரோட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வண்டி ஓட்ட தெரியாது, இல்லை நடந்து கூட சில பேர் ஒழுங்காக போக தெரியாது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கான்ஷியஸாக போங்க. ஃபோன் பேசிக்கிட்டோ இல்லை வேற யார்ட்டையாவது பேசிக்கிட்டோ சண்டை போட்டுட்டோ வண்டி எடுக்காதீங்க. இது ரொம்ப கான்ஷியஸாக இந்த நம்பரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக ஸ்மைல். இந்த நம்பரை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ப்ராப்ளி அந்த உறவுலேயே நீங்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்கீங்க அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இறுக்கமாக இருக்கீங்க, உங்களை வெளிப்படையாக காட்டிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் திஸ் இஸ் த டைம் டு சேஞ்ச். மாறி பாருங்களேன், லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். 1010 இந்த நம்பரை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்கன்னா இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஓகே, வி ஆர் தேர் ஆல்மோஸ்ட். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நம்பர், இறுதியாக பார்க்க போகிற நம்பர் 969. பொட்டன்ட்டான நம்பர், கோபம். அந்த குடும்பமோ அந்த உறவோ அடுத்த லெவலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இந்த உறவில் கோபம் நிறைய இருக்கு. கோபம்ன்றது அப்பப்போ வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் கிடையாது. அன்னைக்கு நீ அதை பண்ணல, அன்னைக்கு 4:32 நொடிகளில் இதை நீ பண்ணல, அப்போது அதுக்கான பதில் இதுதான் அப்படின்னு கரம் வச்சு சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப்டாக அப்படியே டார்கெட் பண்ணி பேசக்கூடிய விஷயங்கள் தான் இந்த 969 அப்படின்றது குறிக்கும். ஈகோ,
அங்கே நிறைய ஈகோ இருக்கும். ஆனால் அப்பப்போ உங்களுக்கே தோணும், அது உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ யாருக்கா வேணாலும் இருக்கலாம் இந்த ஒரு விஷயம். அப்பப்போ நினைப்பீங்க, இல்லை இது வந்து நம்ம இன்னும் பெட்டர் பண்ணணும், இந்த உறவு இன்னும் மேம்படணும் அப்படின்னு நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க. ஆனால் எவ்வளோ எஃபர்ட் போனாலும் இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனையை நீங்களே கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இதை செய்யாதீங்க. இது செய்யும்போது லாஸ் மற்றவர்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஸோ என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இன்னும் மேம்பட எடுத்துகிட்டு போக வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. கோபம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குங்க. யாருக்கு கோபம் இல்லை சொல்லுங்கள். இல்லைங்க எனக்கு கோபமே இல்லை, எனக்கு என்ன ஜாலியாக இருக்கேன். அது அதுவுமே ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். அடுத்து கொஞ்ச நேரத்துலையோ அடுத்த நாளோ நம்ம மைண்ட் மாறும். அதுதானே மனித வாழ்க்கை. இன்ஃபேக்ட் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் 48 டே லா ஆஃப் அட்ராக்ஷன் குரூப்லேயும் இமோஷனல் சாட் பண்ணோம்ல. அப்போ நம்ம எப்படி பார்த்தோம், நம்மளுடைய மைண்ட் செட்டே எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. எஸ் ஆர்னோ? அப்போது ஒரு நாள் இருக்க மாதிரி ஒரு நாள் இருக்காது. பட் அந்த ஒரு நாளில் வந்து நம்மளுடைய ஈகோ கோபம் எல்லாத்தையும் காட்டி, அண்ட் ஆல்சோ இந்த நம்பரை பார்க்கும்போது நீங்கள் இல்லை உங்களுடைய பார்ட்னர் யாரோ ஒருத்தங்க ரொம்ப நாசிஸ்டிக்காக இருக்காங்கன்றதை கூட நம்ம ஹைலைட் பண்ணலாம். அகேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு நம்பர் சொல்லும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐல் பி மோர் தென் கிளாட் டு ஹெல்ப் யூ வித் இட். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கண்டிப்பாக கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா 9 அப்படின்ற நம்பர் வெளி உலகத்துக்கு, 9 மட்டும் இல்லை 969 அப்படின்ற நம்பர் பார்க்குறவர்களுக்கு வெளி உலகத்தில் உங்களை பார்க்கும்போது இவரை போல் இருப்பாங்களா, இவங்கள மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க வேறு யாரோ, நீங்கள் நினச்சாலே இல்லை இது வேறு யாரோ அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரியான உறவுகள் வந்து நமக்கு வேணுமா முதல்ல யோசிச்சு பாருங்கள். இல்லை அதை பெட்டர் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறதும் உங்கள் கையிலையும் உங்கள் எண்ணங்கள்லையும் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். டேக் இட் ஃபார்வர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற மிகப்பெரிய சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.